பிரம்மாண்ட நாயகியே, நாயகி நாயகி, சத்தியாகி சிவமாகி சர்வலோக நாயகியே, நாயகிய நாயகிய, கைலாசம் ஆட கேட்டியே கேட்டிய கேட்டிய பார்வதி, பாரு எல்லையில்லா பாதாளத்தை அரக்கர் குலத்திலே அதிபதியாக இருந்து இருந்து கொண்டு ஒரு அரசாட்சி செய்தான், செய்து வாரான் செய்து வாரான், அரசாட்சி செய்த அரக்க ஆகாத சட்டத்தை போட்டான் போட்டான் போட்டான், அநியாய பஞ்ச வந்தது வந்தது வந்தது, இப்ப ஆண்டவனை தேடி வனத்துல வந்து நிக்கான் 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 பார்வதி, அதோ பாரடி பார்வதி, அம்மா உமா பரமேஸ்வரி கண்ணை திறந்து பார்த்தா பார்த்தால் யமுனா நதி கரையில அரக்கன் ராஜா தவம் இருக்கான், பூஜையில ஒரு காலம் உச்சந்தலையில மறுகாலம், அம்மா காமாடு நலமாடுமா நிக்கதை கண்காட்சியை கண்டா பார்வதி பாத்துக்கிட்டா, உடனே சிவபெருமான இது என்ன நியாயம், அதான் இது என்ன உம்மசாமி, இதுல ஒரு தவறு பண்ணலாமா, பண்ணப்பா பண்ணலாமா, அதனால் உடையவனை தேடி இந்த உத்தவனத்துல நிக்காமண்ணா நிக்காமண்ணா, அவனுக்கு உண்மை வளம் கொடுக்க வேண்டாமா, கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கணுமா, 12 வருஷம் தவம் இருந்து பல்லெல்லாம் பாஜி பத்தி, ஆமா ரோமமே ஜடமினி அவன் தவத்தை மறைஞ்சு நிக்க 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 பார்வதி, அப்படினாலும் ஆண்டவா என்ன என்ன, நீங்க அதான் மன்னனுக்கு ஆமா ஆழவரம் கொடுத்தாக வேண்டும் என்று ரெண்டே ஆண்டவனாரிட தாங்க முடியாது, உலக மக்களே நேரடியா பார்க்க வரணும், ஆமா அதனால ஆண்டவன் ஜெயவர்மன் கைலங்கிரி வாசல்ல, ஆமா 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஜிமார்கள் இருக்கார்களே, அடிப்படையில் அரதரோடு இருக்கும் போது ஜெயவர்மன் நினைச்சு பார்க்க என்ன என்ன, அவனும் அதுனல் குலத்தை சேர்ந்தவன் சேர்ந்தவன், இந்த ஆண்டவன் பக்தன்கள்லாம் போறாங்கன்னா ஆனால் மதிப்பு தேடுவானா, மதிக்க மாட்டான் மதிக்க மாட்டான், பொல்லாத முருகன், ஆமா அப்ப பொல்லாத முருகனுக்கு ஒரு தத்துவத்தை காட்டணும், என்ன என்ன காட்டணும், 64 திருவிளையாடல ஒரு அவதாரம் பண்ணி பண்ணி அருந்தவம் இருக்கவனை அழைக்கணுமானால், ஆனால் நாம எதுக்க இருக்காரே ஒரு வாகனம், ஆமா வாகன வாகனம் யார் இருக்கா, காளைங்கண்ணு, அவர் தான் நந்தி ஈஸ்வரன், ஈஸ்வரன் அவரை அனுப்புறாத்தான், ஆமா இந்த அரக்க ஒரு திருவிளையாடல வர முடியும், முடியும் முடியும் என்று சிவபெருமானான் அவர் படுத்திருக்கும் காளைங்கண்ணு, ஆமாச்சி கொம்பு காளைங்கண்ணு அரக்கன நீதான் அழைக்க முடியும், அழைக்க முடியும்,
இங்க இருப்பதோ தெய்வலோக பிறவி பிறவி பிறவிகள். இந்த தெய்வலோக பிறவிக்கும் ஆமா மானிடனுக்கு யானை வச்சாலும் எட்டாது எட்டாது எட்டாது. அதனால பகவானே அந்த அரக்கனுக்கு வரம் இல்லாம ஆமா நந்தி போகவே மாட்டோம்னு வணங்கினேன். நிக்கார் நிக்கார். அப்ப பகவான் பார்த்தார் வாஜந்தானா ஒரு மானிட நம்ம ஒரு தெய்வலோகத்து பிறவி. ஆமா என்ன தான் இந்த தெய்வலோகத்து பிறவி போனா அவன் மதிப்பானா? மதிக்க மாட்டான். வந்தாருன்னு வணங்குவானா? வணங்க மாட்டான். அப்ப இப்போற்பட்ட வடிவதம் போனாத்தான் ஆமா அவன் பயந்து வருவான். வருவான் வருவான். கடவுள் இடத்திலே வணங்குவான். ஆமா கேட்ட வளத்தை கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம். சிவபெருமான அவர் கேட்ட நந்திக்கு ஆமையா மகனே நந்தி தேவா காலங்கண்ணா என்ன ஐயா தேவலோகம் போகணும்
உருவது உள்ளாக்கு சுத்துதான் காணல பாவி அலக்கன காணல பாவி அலக்கன காணாம அம்மையா இனி கைலாசமலை போகணும். ஆமா அரக்கனை காங்களை என்ன ஆண்டவன் சொல்லிட்டு பேசாம மின்னால உட்கார்ந்து குடுவோமே, அவர் காவலுக்கு இருந்து குடுவோமே, நாலு வாசல் காவல பாத்துக்கிட்டு இருப்பமே 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 என்ன தேடி வந்த நந்தி தேவ. ஆமா இந்த பூலோகமெல்லாம் கழித்து கழித்து யமலோகம் கழித்து அம்மையா யமுனா நதி வழியாக வருகிற போது அம்போ பன்னிரண்டு வருஷம் தவம் இருந்த அரக்க அன்னைக்கு தான் இறைவன உண்மையா பாடுதான். என்ன பாடுகிறான் என்ன பாடுகிறான் பாடுதான் கண்ணே பத்த கண்டா
நந்திதேவனுக்கு கண் எவக்கு கடும் கோபம் வருது வருது ஐயா. என்னடா கடவுளுடைய வாகனமா இருந்தோம் இருந்தமே இருந்தமே. கைலாச காவல் காத்து நம்மளை யாடா வாடான்னு கேட்க வாடான் பேசுதான். இவன் கடவுளுடைய ராமன் தெரியாதவன் தெரியாதவன் தெரியாத சிவாலயங்களை பாராதவன். ஆமா திருப்பதி மிதியா பாதத்தை காணாதவன் காணாதவன் ஐயா. திருப்பதி மிதியா காணாதவன் பாதத்தை காணாத பாவியாத்தானு இருந்திருக்கான் இருந்திருக்கான் இருந்திருக்கான். அதே அதுரா அரக்கா நீ விவரம் தெரியாம இதுவரைக்கும் 12 வருடம் பகவான நினைச்சியா நினைச்சியா நினைச்சியாப்பா. நீ என்னுடைய உருவத்தை நீ எங்கேயாவது கண்டியா? பாத்திருக்க முடியாது பாத்திருக்க முடியாது. போ அப்பா நான் இருக்கக்கூடிய தலம் பூலோகத்துல 1008 சிவதலம். ஆமாப்பா இந்த சிவதலத்துல சிவனுக்கு முன்னால நான் இல்லாம இருக்க முடியாது முடியாது முடியாதுப்பா. அதனால சிவபெருமா முன்னாலே நிக்கக்கூடிய நந்தியாக நான் வந்திருக்கேன். வந்திருக்க வந்திருக்கப்பா. காலையின பார்த்து ஏடா பாடா ஏழன்னு சொல்லிதிய சொல்லிதிய சொல்லிதியப்பா. நந்திய நீ பேசலாமா? பேசக்கூடாது பேசக்கூடாது. இல்ல அரக்கா நீ முன்ன பின்ன தெரியாம இருக்க போய் தானே என்ன பாடா வாடான்னு பேசுத பேசுத. இந்த பூலோக தேசத்திலே சிவபெருமானுக்கு 1008 தலம் இருக்கு. இருக்கு இருக்கப்பா. பெருமாள் நமோ நாராயண கண்ணனுக்கு கண்ணபிரானுக்கு இந்த பூலோகத்தில 108 திருப்பதி இருக்கு. இருக்கு இருக்கப்பா. இந்த 108 திருப்பதியிலும் காலங்கண்ணு நந்தி இருப்பதில்ல. கிடையாது கிடையாது. அதனால் சிவபெருமான் எந்த எந்த ஆலயத்திலே இருக்காரோ இருக்காரோ அத்தனை தலத்திலையும் நந்தி இருக்கும். இருப்பேன் இருப்பேன். 1008 தலத்திலையும் பெரிய தலம் காஜிமா நகரம் நகரம் நகரம்ப்பா. காஜி விஸ்வநாதர் விஸ்வாலாட்சி முன்னால படுத்திருக்கும் காலங்கண்ணு நான் தான் நான் தான் நான் தான் அரக்கா. அதுக்கு அடுத்து நீ வருவேயானா? என்ன என்னென்ன? சிதம்பரம் என்று ஒரு தலம் இருக்கு. சிறுகாளி என்று ஒரு தலம் இருக்கு. இருக்கு இருக்கிறது. தென்மேற்கு அண்ணாமலை என்ற பேர் வழங்கும் தலம் இருக்கு. இருக்கு இருக்கு. அதை விட காலகஸ்தி மலை ஒன்னு இருக்கு. ஆமா அதுல இருந்து பெரிய தலம் ராமேஸ்வரம் இருக்கு. இருக்கு இருக்கு. அதுல இருந்து பெரிய தலம் மதுரமா நகரம் சொக்கநாத வாசல் இருக்கு. இருக்கு இருக்கு ஐயா. அதுக்கு தெக்க நீ வருவேயானால் அவட கோமதி சங்கர நயினாருக்கு நேத்து ஆடி தவசு முடிஞ்சு போச்சு. நேத்து நேத்து முடிஞ்சு போச்சு. ஆமா அதுக்கு தெக்க தென்புதைக்கு வருவேன்னா என்ன என்னென்ன? எல்லை வேலையேட்டி காத்தார். ஆமா எல்லையப்ப சாத்திரி காந்திமதி. ஆமாம்மா அதுக்கு நீ தெக்க வருவீன்னா பாவநாதநாதர் உலகம்மா. ஆமா பாவத்தை தூக்கந்தாலும் பாவநாசம் இல்லையா? அதுக்கு மேற்க ஒரு பதிகையில குற்றால நாதர் குளர்வாமொழி என்று பெயர் வழங்கும் தலம் இருக்கு இருக்கிறது. சிவதலத்துல போறான் காலங்கண்ணு நான் நிப்பேன். இப்ப நிப்பம்பா நிக்காத கல்லால நிப்பேன் பெரிய ஆலயத்துல. ஆமா இப்ப ஒண்ணு ஆலயத்துக்கு வந்திருக்க வந்திருக்க வந்திருக்காரக்கா. மாட்டு வடிவத்துல வந்ததுனால என்ன இந்த பூலோகத்து மாடுன்னு நினைக்கியா? நினைக்கியா நினைக்கியாப்பா. நீ நினைக்க பூலோகத்து மாடுன்னு நினையாத நினைக்காத நினைக்காத இருக்கோ. இந்த கைலாச பறவிலே நான் ஒரு காவக்காரன். ஆமா என்னுடைய காவல் புகழ்ந்தது. ஆமா காவல் பட்டம் உயர்ந்தது உயர்ந்தது. இந்த உலகத்திலே யாருக்கும் இறைவன் பட்டம் கொடுக்காதவர் கொடுக்காதவர். என் காவல் வளர்ந்ததை பார்த்து மகனுக்கு நந்தி என்ற பட்டம் கொடுத்து கொடுத்து ஏ ஈஸ்வரா என்று இறைவன் அழைத்தார். அழைத்தாரப்பா. நந்தி ஈஸ்வரன் என் பேரு. பேரு என் பேரு தான்ப்பா. நீ மாடுன்னு என்ன நன்ன நினையாத நினையாதப்பா. அப்பந்தான் அரங்க நினைக்க என்ன நினைக்கிறான்? பூலோகத்து மாடலாம் அம்மானு தானே கூப்பிடும் கூப்பிடும் கூப்பிடும். அப்பான்னு சொல்ல வாய் வச்ச வராத அதுல வாவேசாது இல்ல. பெரிய பெரிய தலங்களை வாவிட்டு சொல்லுதானால் ஆனால் இது சிவனுடைய உருவம் தான் சிவனுடைய வடிவம் தான் வடிவம் தான் வடிவம் தான். அதனாலே பகவான் நம்மளை சுவாதிக்க வந்தாலும் வந்திருப்பாரோ 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 என்று நினைத்த அரக்க என்ன ஐயா நந்தி தேவா அறியாம தெரியாம என்று நினைத்தன ஐயா கண்ணத்தில ஒதுக்கணும் கொள்கையும் ஒதுக்கும் போது. ஆமா இரு பக்கமும் கரத்திலையும் ரெக்கமலைக்கும் மலைக்கும் மலைக்கும் அரக்கா ரெக்கமலை தின்ன பறக்கலாம் கைலாசம் வளரலாம் என்று நந்தியானவர். ஆமா கொலகைய கொடுப்பாராம் கொடுப்பாங்க.
பரப்பானா ஆகாயத்தில் நின்ன வேணும் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆன தொலி ஆதாரமாக போட்டு போட்டுக்கொண்டு உடையணிந்து முடி வாரத்தை அணிந்து ஆதிசேஷனை கழுத்திலே போட்டு சூலை வைத்திருக்கும் கடவுள் சிவபெருமான் அம்மா எப்படி உபச்சாரம் பண்ணி அழைக்கார் தெரியுமா எப்படி ஐயா ஏவா மகன வல்லர எனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டாமா தெரியணும் தெரியும் சாமி அதனாலே ஈஸ்வர பகவானே என்னையா கேட்கும் சத்தியம் யாரு மேலாம் தெரியுமா யாரு மேலாம்ப்பா ஒன்னான ஐயா என்ன
கணவேதி மேல் எனக்கு ஆணையிட்டு ஆண்டவன் எனக்கு கொடுக்க வேணும். சத்தியம் தந்தி என்ன தந்தி ஆனால் நான் தவம் இருந்த வரத்தை சொல்லுவேன் என்ன உள்ளத சொல்லிடுவோம். ஆண்டவன் நினைச்சு பார்க்க என்ன என்ன இதுவரைக்கும் இவன் சத்தியம் என்னன்னே தெரியாம இருந்திருக்கான். தெரியாம இருக்காம இளம் மனசு. ஆமா ஏழைக்கு இறக்கப்படுபவர் ஆமா இறைவனும் என் பெருமாளும் பெருமாள் சத்தியம் பண்ணி கொடுப்ப எதுக்காக தவமிருந்தான் என்று ஆமா இந்த வரத்தை அறிய வேணும் என்று ஆமையா கடவுளாக ஜீவபெருமா அம்மோ ஆணையிட்டு கொடுப்பதற்கு ஆணையிட்டு கொடுப்பதற்கு பொன்னு பொருள மண்ண மனையோ வேண்டாம் வேண்ட ஐயா நாடு நகரங்கள் வேண்டாம் சுவாமி அம்மோ அரக்கனுக்கு கேட்க வர என்ன தெரியுமா என்னையா எல்லில இஞ்சிரிய வர
சாமியோ அம்மோ எரிக்க வரத கேட்டேனா அம்மையோ ஜனுட சொந்த வரமே அரக்கா அம்மோ இடத்திலே ஏழரை கோடி வரம் இருக்கும் போது போதே எரிக்க வர மட்டும் உனக்கு எதற்கு எதுக்கு எதுக்கு உனக்கு அரக்கா எரிக்க வரத்தை தந்தவினா உனக்கு பொறுமை உண்டா அம்மோ பொறுமை காணாது காணாது பொறுமை இல்லையே இருக்காது இருக்காது உனக்கு அதனால எரிக்க வரத்தை தரமாட்டம் அம்மா ஏ அரக்கா என்ன என்ன ஐயா ஈசனை ஏழை இருக்கும் நினையாதப்பா நினையாத நினையாத அரக்கா கேட்க வரத்தை தாரதுக்கு அம்மா இந்த கைலாசபதியில நான் தான் தலைமை கொண்டிருக்கேன் இருக்க நான் தாப்பா நாட்டாம அதனால ஏ அரக்கா என்ன என்ன சண்டையில ஜெயிப்பதற்கு கையில இருக்கோ ஏ சக்கராயுதம் உனக்கு தார எதிரிகளை ஜெயிப்பதற்கு மங்கையில் இருக்கும் கணவதி கையில் இருக்கும் கண்ட கோடாலிய கையினால தாரமுங்காரு பகவான் வேண்டாம் வேண்டாம் கண்டவரை ஜெவிக்க எம் அவன் கணவதி கையில இருக்கும் கண்ட கோடாலிய தாரம்னாருனா வாங்கிட்டு காட்டுக்கு போயிருப்பேன் விரவு கட்டி என்ன வேலை போதுமில்ல ஒரு நட போதுமில்ல ஆமா விடிய விடிய முழிச்சுக்கிட்டு விடிய விடிய வில்ல அடிச்சுக்கிட்டு ஏன் அதுக்கு பாடு இதுக்கு பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் பேசாம வெயில் கட்டாம போகணும் வெயில் கட்டாம வரணும் ஆமா அதை டீ கடையில ஒண்ணு போட்டுட்டோம்னா 200 ₹300 வாங்கி மடியில வச்சுக்கிட்டு ஆமா பேசாம சொங்கட்டையில ஒரு கடையில போய் நானும் அப்படிதான் போடுவேன் அப்படியா நான் வெட்டி போட மாட்டேன் அடுத்த ஆண்டவா பகவானே உம்ம கணவதி கையில இருக்கும் கண்ட கோடாலி எனக்கு வேண்டாம் எப்பா அப்ப கண்ட கோடாலி வேண்டாமா இளையம் அவன் கையில இருக்கும் வெற்றியில ஜெயிப்பதற்கு வெற்றி வேலை உனக்கு தார எப்பா வேலவன் கையில இருக்கு வெற்றி வேலை உனக்கு தாரண்டா அது வேலை தூக்கிட்டு போனோம்னா காவல்துறை அதிகாரி புடிச்சுக்கிடுவாரு அது என்ன வேலை என்ன பித்தாள வேலை இல்ல அம்பிடும் தங்க வேலு வைர வேலு இல்ல அவன் போ அதை கொண்டுட்டு போனோம்னா என்ன விடுவாங்களா விட மாட்டாங்க விட மாட்டாங்க இது எந்த கோயில்ல உள்ளன்னு காப்பாங்க காண்டிருக்கமா அதனாலே அரக்கா என்ன சாபாம இருப்பதற்கு அம்மோ 16 வயசு மார்க்கண்டலம் வாழணுண்டா அம்மாவோ சிரஞ்சீவி உனக்கு தாரு உனக்கு தாரேன் ஜெயிப்பதற்கு யமன் பாச வேண்டாம் 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 ஐயா சண்டையில் ஜெயிப்பதற்கு சக்கராயுத வேண்டாம் 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 கண்டவரை ஜெயிக்க கண்ட கோடோலி எனக்கு வேண்டாம் சுவாமி அம்மையோ எத்தியிலே ஜெயிப்பதற்கு வேலும் எனக்கு வேண்டாம் கடவுளே அம்மோ இருந்த தவமானது எரிப்பதற்காகத்தான் மரம் இருந்தேன் இருந்த இருந்த சுவாமி ஆண்டவ முன்னாலே அறக்கலாச்சிடன் சொன்ன போது மாமையோ ஆண்டவன் சொல்லுவாரா வாரா மகனே
ஒரு பகமையை சொல்லுவா. அதான் சொல்ல முடியாது, அப்போல்லாம் சொல்லுவானா நம்ம கூட அள்ளி விட்டுட்டு அழிஞ்சு ஓண்டுருவோம். ஆ போயிரும் சொல்லுவான் குடத்துக்காரன். பகவான் சொன்னாரு, அப்பா இருக்க வரங்காலி இறக்கதுக்கு வரங்காலாத, கேளாத கேளாத இறக்கா, வாழதுக்கு நீ வரங்காலு அழியதுக்கு வரம் கேளாத, கேட்காத கேட்காதப்பா அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப பாத்துனாரு தேத்தினாரு. ஆமா அப்பமே இந்த அதிரை எத்தனுக்கு புத்தி கவுட்டில் மாதிரி கவுட்டில் தானே இருக்கும். அப்படியே முன்னால நின்று ஆண்டவா நான் தவன் அதுக்கு தான் இருந்தமுன்னா இருந்தமன் சொல்லுதான் பகவான் கிட்ட. அப்போ மனசை மாத்தி மறந்து வேற வரத்தை கேளுன்னு பகவான் சொன்னார் சொன்னார். அப்ப அதுரனான அரக்கன் சொல்லுதான், அழியாதவரை என்ன தெரியுமா என்ன வரம் அதே முண்டு நல்ல விரல் எடுத்து விரல் எடுத்து நீட்டினாலும் நீட்டினாலும் கண்டமது எரியணுமே எரியணுமே.